அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக கடுமையான மழை பொழிந்ததன் காரணமாக பல பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பாதிப்புகள் இன்னும் நீடித்து கொண்டு இருக்கின்றது. பல இடங்களுக்கு போனால் இன்று வரைக்கும் அந்த மழை வெள்ளத்தின் தண்ணீர் தேங்கிய நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மழை வந்து ஒரு அளவு நின்றுச்சு என்றாலும் அந்த பாதிப்பு என்ன செய்யலை, குறையலை. அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உணவில் கஷ்டப்படக்கூடிய மக்களை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த உதவிகளை செய்யணும். ஏனென்றால் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உணவு விநியோகம் செய்வதற்காக, அரிசி விநியோகம் செய்வதற்காக சென்ற நேரத்தில் ஒரு பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 400-500 குடும்பங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, மழை வந்து மழை காஞ்ச அளவுக்கு ஆயிடுச்சு, இன்னமும் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களான்னு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 5 கிலோ அரிசியை வந்து மிகப்பெரிய ஒரு செல்வமாக சொத்தாக பார்க்குறாங்க. இப்போ உணவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்போ இந்த கஷ்டப்படுறத நாங்கள் சாதாரணமாக அன்றாடம் சாப்பிடக்கூடிய நிலையில் பலரும் இருக்கிறோம். ஆனால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இன்னும் வாடிக்கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்தோம். மிக கவலையாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு மழை பெய்ஞ்ச காலத்தில் மட்டும்தான் செய்யணும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை. அனைவரும் பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு உதவியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற்று கொண்டு வருகிறது. தொடர் ஒரு பெரிய அமைப்பு ரீதியாகலாம் செய்ய முடியாத சூழ்நிலை என்றதுனால ஒவ்வொரு தனிநபர்களாக முடிஞ்ச அளவில் செய்கிறாங்க. எனவே நீங்கள் தொடர்பு கொண்டு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சதகாக்கல தர்மங்களை வழங்குங்க. அந்த பசித்த மக்களுக்கு உணவளிப்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை. என அந்த மக்கள் பசியில் வாடுவது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. இந்த மார்க்கத்தில் நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அராய்த்தல்லது யுகத்திபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்தவர்களை நீங்கள் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் நபியை பார்த்து கேட்குறான். அவங்க யாரு? ஃபதாலிக்கல் யதுல் யதீம், அனாதைகளை அவங்க வந்து விட்டு விடுறாங்க, கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. வலா யஹுல் வலா தாமில் மிஸ்கீன், மக்களுக்கு உணவளிப்பதற்கு கூட அவர்கள் தூண்டுவதில்லை. ஒன்று இவன் உணவு கொடுக்கணும், அல்லது பிறருக்கு உணவளிப்பதற்கு தூண்ட வேண்டும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணுமே, எனக்கு வசதி இருந்தால் நான் உணவளிப்பேன், எனக்கு வசதி இல்லையா இன்னொருவரின் மூலமாக உணவளிப்பதற்கு நான் தூண்ட வேண்டும். இதையும் செய்யலையா நான் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறேன் அர்த்தம். இந்த கொழும்பு குறிப்பாக அவுட்டேஷன்ல இருக்கக்கூடிய மக்கள், வெளியூர்களில் இருக்கக்கூடியவங்க ஏதோ இலக்குலையை சாப்பிட்டாவது என்ன செய்வாங்க, அன்றாட வாழ்க்கையை கடந்து சென்றுவாங்க. இந்த கொழும்பு பகுதியில் உள்ளவங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கெல்லாம் நிலம் இல்லை. இங்க விதைய தூவினா பேரதான் இருக்குது தூவுறதுக்கு, அதுல தண்ணியை எடுத்து அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குமெண்டு. ஆறு வச்சிருப்பான், அந்த ஆற்றுல எந்த ஒரு தண்ணியும் பயன்படுத்த முடியாத ஆறு நிறைந்த ஒரு ஜனப்புழக்கம் உள்ள ஒரு மக்கள் நெரிசலில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கொழும்பு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. நிறைய கஷ்டப்படுறாங்க, வாய விட்டு கேட்க முடியாத சூழ்நிலையில இந்த பசி பட்டினியோட வாழ்றவங்க இருக்கிறாங்க. இந்த இவங்களுடைய நிலைமை எப்படி போகும் என்று சொன்னா, இதுக்கு நாங்க சமூக ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்காட்டி பாவங்களுக்கு அது வந்து கதவை திறந்துடும், விபச்சாரத்துக்கு கதவை திறந்துடும், அநியாயம் செய்யறதுக்கு கதவை திறந்துடும். சில நாட்களுக்கு முன்பதாக சொல்றான், கடந்த ஒரு வருடத்துக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 1000 பைக்குகளை தூக்கி இருக்கிறான் போல, மோட்டார் சைக்கிளை தூக்கி இருக்கிறான். ஏன் வாழ்றதுக்கு முடியல, திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், எத்தனையோ திரைவில் திருடப்பட்ட நிலை காணப்படுகிறது. என்ன காரணம்? மக்களுக்கு கஷ்டம், சிரமம், வாழ்றதுக்கு வழி இல்லை, அடுத்த வண்ட பொருளாதாரத்தை புடுங்கியாவது வாழணும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு சொல்லணும். சரியான தீர்மானம் எடுக்காம, சரியான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்காம, எடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்காம. ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் வந்துருக்குது, காபனிக்க போகிறேன் இருக்குதே, இந்த போகிறையால் இந்த உரம் இயற்கையான உரத்தை வந்து பயன்படுத்துறதுனால அறிமுகப்படுத்தினதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூணு நன்மைகளை சொல்லுங்கன்ட்டு ஒரு மாணவன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறான் வந்து, நாங்கள் கப்புட்டாவை வீட்டுக்கு அனுப்பினோம் அப்படி அனுப்புறோம். காபனிக்க போகிறல கிடைச்ச நன்மை கப்புட்டாவை வீட்டுக்கு அனுப்பினோம். அடுத்தது வந்து கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பினோம். ரெண்டாவது, மூணாவது கோல் ஃபேஸ் போக பழகி கொண்டோம் அப்படி எழுதி வச்சுக்கலாம். எவ்வளோ தாக்கம் என்று பாருங்க, எந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு வந்து டீச்சர் ராங்கை போட்டிருக்கிறான், இந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை போட்டவன் போட்டிக்கிறான், ஆசிரியர் தவறாகத்தான் சொல்கிறார் மகனே, நீ சரியாகத்தான் புரிந்திருக்கிறாய்,
அதுல கிடைச்ச விளைவு நல்ல விளைவு தான் கிடைச்சிருக்குது. எவ்வளவு தாக்கம் என்று பாருங்க. ஒரு சிறு குழந்தையிட உள்ளத்துல பதியுது என்று சொன்னா இந்த வறுமை, இந்த பசி பட்டினி இந்த அளவுக்கு மனுஷன் என்ன செய்து வாடுது. இந்த புரட்சியெல்லாம் வறுமை நினைச்சீங்களா? பசி தின்றதுக்கு வழியில அடிச்சு துரத்துறான். இந்த இப்ப திரும்ப ஆரம்பிக்குது. டிசம்பர் மாசம் வரும்போது இப்ப கேஸ் தட்டுப்பாடுன்றான், திரும்ப அது என்றான், திரும்ப எலக்ட்ரிசிட்டி பில்ல இன்னும் ஏத்தணுமென்றான். இப்ப ஏறிக்கிற ஏத்தத்தை இறக்குறதுக்கு மாதிரி இல்லாம எல்லாரும் அலைஞ்சு தெரியுறாங்க. எல்லாரும் போன் பண்ணா எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, யாராவது பேமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மட எலக்ட்ரிசிட்டி பில்ல வெட்டி போற நிலையில இருக்குது. இந்த நிலையில எல்லாரும் போன் பண்ணி கேட்கிறாங்க, கஷ்டம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இது முஸ்லிம் சமூகம் குறைந்தபட்சம் ஒருவருக்கொருவர் உதவி செய்தாவது இதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு வழிகாட்டல் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது, உணவளிக்க சொல்லுது, உதவிக்கரம் நீட்ட சொல்லுது. இதை சிந்திச்சு இந்த காலகட்டத்துல பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய சக்திக்குட்பட்ட அளவு ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோட நாங்க வாழ பழகி கொள்ள வேண்டும் இந்த காலத்துல. இல்லாட்டி விளைவு ரொம்ப மோசமாக போயிடும். அது நம்முடைய சமூகத்துக்கும் பாதிச்சு நம்முடைய குடும்பத்தில் ஒருவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதவன் இங்கிலாந்து.